ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா வயல்காடு. இந்த வயலை நாம் எப்படி பராமரிக்க போகிறோம் அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நாம் வந்து வயல் நம்ம ஒரு கிளான்ஸ் அடைய உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன். சுமார் ஒரு 2 ஏக்கராவுக்கு வயல் போட்டிருக்கோம். இது ஆரம்பத்தில் இது எப்படி நம்ம பராமரிக்கணும்னு சொன்னீங்கன்னா, விதை நெல்லை வாங்கி ஒரு 2 நாள் இதை வந்து நம்ம ஒரு அந்த நெல்லை வந்து நெல் நம்ம மஞ்சி சாக்கில் போட்டு ஃபுல்லாக நனையிற மாதிரி தண்ணிக்குள்ளே போட்டு ஊற வைக்கணும். ஊற வச்சு ஒரு 15 hours அதை நம்ம வந்து 2 days கழித்து அது ஊறினதுக்கப்புறம் எடுத்து அந்த தண்ணி வடிகிறதுக்காக எடுத்து மேலே வச்சிடணும். ஒரு எக்ஸாம்பிள் வந்து நம்ம தொட்டியில் வந்து போட்டு ஊற வைக்கிறோம் அப்படின்னா, நெல்லை போட்டு கட்டி நம்ம தொட்டியில் ஊற வைக்கிறோன்னா 2 days ஊறணும். 2 டேஸ்க்கு அப்புறம் ஒரு 15 hours அது வந்து அந்த தண்ணி இல்லாமல் இடத்துல மேலே எடுத்து வைக்கணும். ஏன் அப்படின்னா, அந்த தண்ணியெல்லாம் வடிஞ்சு அந்த ஈரப்பதம் மட்டும்தான் அதில் இருக்கும். அந்த ஈரப்பதத்துக்கு தான் அந்த நெல் வந்து அந்த முளைவிடும், வெளியே வரும். ஸோ அந்த மாதிரி டைமில் நாம் வந்து நெல்லை வந்து நெல்லை ஒரு நம்மளுடைய ஏக்கராக்கு தகுந்த மாதிரி ஸ்கொயர் ஃபீட்டில் வந்துட்டு வயல் கலக்கி அதில் வந்து நம்ம தெளித்து விட்டுருவோம். தெளித்து விட்டுட்டு ஒரு 25 டேஸ்க்கு அப்புறம் அதை வந்து நம்ம அந்த நாற்றை எடுத்து வயலில் நடுறோம். அந்த வயலில் நடையில் மெயின் அதுதான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறது. அந்த வயல் நடையில் நம்ம எப்படி நடப்போகிறோம் அப்படின்னா, ஒரு இடத்துல நட்ட இடத்துல இருந்து அடுத்த நாற்று நடுறதுக்கு அரை அடி கேப் இருக்கணும். ஸோ அது அப்போ தான் வந்து நம்ம நாற்று நடுறது வந்து 2 நாற்று தான் அதில் நடுவாங்க. பட் அது வந்து தூறு கட்டி நம்மளுக்கு வரையலை, நல்லா நம்ம கையில் நல்லா நாம்பி பிடிக்கிற அளவுக்கு அது வந்து நல்லா சைடெல்லாம் அந்த கணுவெல்லாம் வந்து அதில் நெல் வரும். ஸோ ரொம்ப இந்த கேப் வந்து நடக்கூடாது. இதெல்லாம் 538 அந்த மாதிரி ரகங்கள், நிறைய வகையான ரகங்கள் இருக்குது. ஒவ்வொரு ரகத்துக்கு தகுந்த மாதிரி அது வந்து நம்ம நெல் கதிர் நடணும். பொன்னியெல்லாம் பார்த்தீங்கன்னா, பாஸ்மதி அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எண்ணலாம். நாற்று வந்து நட்டுருக்கிற நாற்றை வந்து எண்ணிட்டு போகலாம். இங்கே நின்றே நம்ம எண்ணலாம் எவ்வளோ நாற்று போட்டிருப்பாங்க அப்படின்னு. ஸோ அந்தளவுக்கு அது வந்து கேப் விட்டு நட்டிருப்பாங்க. இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 அடி கேப்பு தான் நாங்கள் நட்டியிருக்கோம். ஸோ இது பொன்னி இப்படி தான் நெட்டணும். இது வந்து நம்ம நட்ட அந்த நடவை திரும்புன்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம நட்டதுக்கப்புறம் அந்த பசுமையாக திரும்பும், பசுமையாக திரும்பி அந்த வளர்ச்சி அடையக்கூடிய டைமில் இந்த வளர்ச்சி அடைஞ்சு ஒரு குறிப்பிட்ட 2 weeks கழித்து அதை வந்து நம்ம லைட்டாக உப்பு எரிச்சிடணும். அது என்ன உப்பு அப்படிங்கிறத உங்களுக்கு நான் கமெண்ட் பாக்ஸில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். எந்தெந்த சீசனுக்கு என்னென்ன உப்பு அரைக்கணும், என்ன மருந்து அடிக்கணும், எந்த வகையான நோவுக்கு எந்த மாதிரி மருந்து அடிக்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க. நான் உங்களுக்கு கமெண்ட்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ அது எப்படி நம்ம வளர்க்க போகிறோங்கிறத பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஒரு உப்பு அரைச்சி விட்டு
ஒரு 15 டேஸ் கழித்து நம்ம களை அலசணும். களை அலசணும்னா தண்ணி பூரா நின்று அது பாசமாட்டு பிடிச்சிருக்கோம், அது வந்து நம்ம கையில் அலசி விடுவாங்க. ஸோ அது அலசி விட்டதுக்கப்புறம் ஒரு 20 டேஸ் கழித்து பயிர் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு முழங்கால் ஸ்டேஜுக்கு வந்தோடனே இடையிலலாம் அந்த பில்லுகளை முளைக்கும். அதையெல்லாம் நம்ம களை எடுக்கல, அந்த பில்லுகளை முளைச்சதெல்லாம் இப்போ பிடுங்கி விட்டுட்டு ஃபுல்லாக பில்லு பிடுங்கி விட்டால் தான் நல்லாயிருக்கும், நீட்டாக இருக்கும். இல்லைன்னா நிறையா பில்லு வந்து முளைச்சிடும். அந்த பில்லை எப்படி முளைக்கணும்னு கேட்டிங்கன்னா, நம்ம நாற்று நிலநாற்று நம்ம பயிரிடலையே வந்து பார்த்திங்கன்னா அது கூட சேர்ந்து அதெல்லாம் முளைச்சிடும். அப்போ நம்ம சின்ன பயிராக இருக்கையில் அது பில்லும் அதுவும் ஒரே சமமாக ஈக்குவலாக இருக்கும், நம்ம எதுவுமே டிஃப்ரெண்ட் கண்டுபிடிக்க முடியாது. அது வளர்ந்து அந்த பில்லு வந்து பூட்டை விடும், அந்த ஆக்சுவலாக அது பூட்டை விடவே தெரிஞ்சிடும் இது வந்து இந்த பில்லு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ தான் வந்து அது நம்ம களை எடுக்க முடியும். ஸோ அதனால தான் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் தான் அது வந்து நம்ம களை எடுக்கிறோம். அதெல்லாம் களை எடுத்து நீட்டாக நம்ம இந்த மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈவனாக தெரியும். இதே பில்லு முளைச்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த பயிருக்கு மேலே நிற்கும், பார்த்தாவே காடு வந்து அசிங்கரமாக தெரியும் பார்த்தீங்களா. குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் நம்ம மருந்தெல்லாம் யூஸ் பண்ணோம், அது என்னென்ன நோவுக்கெல்லாம் இப்படியெல்லாம் நோவு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம மெயினாக பராமரிக்கக்கூடியது வந்து இந்த மாதிரி, இது வந்து நம்ம பாலைன்னு சொல்லுவோம். இதில் வந்து பூச்சி விழுந்து ஒன்றுமே இல்லாமல் போயிடும். பாலைன்னு சொல்லுவாங்க, தெரியுதுங்களா டிஃப்ரென்ஸ்? சரிதா, வறண்டு காஞ்சி போய் கிடக்கும். இது வந்ததுனாவே நம்மளுக்கு ஃபுல்லாக ஃபுல்லாக வயலே நம்மளுக்கு நாசமாகிடும். பாருங்க நல்லா இது கருது முத்தி இருக்கு, இதெல்லாம் பாலையாயிடுச்சு, நோவு விழுந்திருக்கு. இந்த நோவு ஒன்றும் உலகாமல் நம்ம தடுக்கணும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே பாருங்க இந்த மாதிரி நோவு வராமல் தடுக்கணும். இந்த நெல்லங்காட்டில் வந்து ரெண்டே ரெண்டு வகையான நோவு தான், ஒன்றும் இந்த பாலை விலகாமல் பார்த்துக்கணும், இந்த செடி வந்து இந்த மாதிரி பூச்சி விழுகாமல் பார்த்துக்கணும். இந்த பூச்சி விழுந்தாவே அந்த பயிர் நட்டுக்கிற பயிர் அத்தனையுமே வேஸ்ட்டாக போயிடும், பூச்சி கூடு கட்டிக்கும். நான் சொன்னேன் இல்லைங்களா உங்களுக்கு பில்லு முளைச்சிருந்தா எப்படி கண்டுபிடிக்குன்னு சொல்லிட்டு, இங்கே பாருங்க உங்களுக்கு அதில் தெரியுது பில்லுடைய டிஃப்ரெண்டாக தெரியுது பாருங்க. இங்கே பார்த்தீங்களா, இதாக இதுதான் இதுதான் இந்த பில்லு பாருங்கள், இந்த பித்த பில்லு கசகசன்னு இருக்கும். இது காற்றை வந்து அடர்த்தியை கெடுத்து போடும். ஸோ அதனால் நம்ம அது வந்து பிடுங்குறன்னு தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அதான் களை எடுக்குன்னு சொல்லுவாங்க, குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் களை எடுக்குன்னு சொல்லுவோம். இந்த கதிர் வந்து எல்லாம் ஒரு ஈவனாக எல்லாம் வந்து எல்லாம் செவந்து பழுப்பு நேரத்தில் நெல் வந்து எல்லாமே வறண்டுரும். ஸோ அந்த ஸ்டேஜில் பயிரெல்லாம் கொஞ்சம் பச்சையாக தான் இருக்கும், அறுவட்டாக இருக்கும். அப்போ என்ன பண்ணால், நம்ம அறுவடைக்கு முன்னாடியே ஒரு வாரம் 8 நாளுக்கு முன்னாடியே வந்து நம்ம தண்ணி ஸ்டாப் பண்ணிடணும், விடக்கூடாது. தண்ணி விட்டுட்டு வந்தோம்னா கருது உங்களுக்கு செவந்துருமா தவிர பயிர் வந்து உங்களுக்கு வாடாது, பச்சையாக தான் இருக்கும். ஸோ அதனால் நம்ம தண்ணியை வந்து ஸ்டாப் பண்ணால் தான் பயிர் வந்து வறண்ட மாதிரி காமிக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து ஒரு 1 வீக் ஒரு மேக்ஸிமம் ஒரு 2 டேஸ் மேக்ஸிமம் வந்து ஒரு 10 டேஸ் அந்த மாதிரி ரேஞ்சில் நம்ம வந்து தண்ணி ஸ்டாப் பண்ணிவிட்டு விட்டால் தான் அது எல்லாமே பயிர் எல்லாமே ஈவனாக காஞ்சு நம்மளுக்கு அறுவடைக்கு நல்லாயிருக்கும். பச்சை இருக்கில் அறுவடை பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் காஞ்சால் தான் அறுவடை பண்ண முடியும். அப்படி எல்லாம் அறுவடை ஸ்டேஜெல்லாம் அந்த ஓரளவுக்கு நம்ம வந்து அந்த ஈரப்பதம் எல்லாம் கொஞ்சம் போனதுக்கப்புறம் மிஷின் விட்டு நம்ம எல்லாத்தையும் அறுவடை செஞ்சுக்கலாம். பார்த்தீங்களா
பார்த்தீங்கன்னா நெல் கதிர் இந்த மாதிரி இருக்கும். இதெல்லாம் சில நோவுக்கள் நோவு இந்த மாதிரி வரும். நீங்கள் பார்த்தீங்களா கிட்டத்தட்ட எவ்வளோ கேப்புன்னு பாருங்கள். இந்த கேப்பில் மூணு செடி இல்லை, மூணு நல்லம்பயிர் இல்லை. ஸோ மூணு நல்லம்பயிர் இல்லாதனால நம்மளுக்கு எவ்வளோ நஷ்டம் பார்த்தீங்களா. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன இதுலேயே வந்து நான் சொன்ன ஒரு டூ வீக்ஸ் கழித்து இந்த களையால் சொன்ன அந்த டைமில் இந்த கொக்குகளை என்ன பண்ணுங்கன்னா வயலுக்குள்ளே அந்த பூச்சிக்காக இறங்கி எல்லாம் இந்த பூச்சி சாப்பிட்றங்கிற இதில் வந்து அந்த நாற்று பூரா அமுத்தி போடும். ஸோ அமுத்திருச்சுன்னா நெல்லை நாற்று வந்து எந்திரிக்காது. ஸோ அது என்னாகும், அதை அப்படியே தண்ணியில் படுத்து அப்படியே அது அழுகி போயிடும். ஸோ அதனால் கொக்குகள் வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு வரைக்கும் கொக்குகள் வந்து வயலில் உட்காராத அளவுக்கு நம்ம வந்து பராமரிக்கணும். அது டெய்லியும் வந்து அதுக்கு பட்டாசு வெடிச்சோ இல்லை நம்ம சத்தம் போட்டோ அதையே முடிக்கிட்டே இருக்கணும். இது ஒரு பெரிய நம்மளுக்கு தொந்தரவு, இந்த கொக்குனுடைய பெரிய தொந்தரவு அதுதான். அந்த கொக்குனுடைய ஆய் போகிறதுலேயே கூட நம்மளுக்கு வந்து அந்த கிருமிகள் உண்டாகும். இந்த வெள்ளைப்படுதல் இந்த இந்த நெல் கதிர் பயிரெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாம் எல்லாம் வெள்ளையே பூச்சி கூடி கட்டியிருக்கும். ஸோ அதெல்லாம் வரது காரணம் அந்த கொக்குனுடைய ஆய், இது மூலிமா அது பரவும். ஸோ அதனால் கொக்குகளை வந்து நம்ம அதிகமாக வயலில் வந்து அந்த பயிர் வந்து உயிர் பிடிச்சி ஒரு ஒரு ஒன் ஃபீட் லெவல் அளவுக்கு வளர்கிற வரைக்கும் கொக்குகளை வந்து கோயிலுக்குள்ளே உட்கார வைக்க கூடாது. உட்கார்ந்துச்சுன்னா அப்படின்னா நிறைய பயிர் வந்து அமுத்து காலில் உள்ளே நடந்து நடந்து பயிரை பூரா அமுத்தி நாசப்படுத்திடும். ஸோ இது மெயின் விஷயம். அடுத்தது வந்து இந்த மாதிரி கதிர் வந்த பிறகு கதிர் வர வர பாலைன்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த நெல் அந்த கடையே வந்த உடனே ஃபஸ்ட்டு பால் மாதிரி இருக்கும். அந்த பால் வர ஸ்டேஜில் அந்த வெள்ளை நோய் விழுகும் அந்த பாலையில். அந்த வெள்ளை பட்டாவே அது எல்லாமே நெல்லே வராது, அதில் ஆக்சுவலாக அது அப்படியே காஞ்சி போயிடும். அதுதான் நோய். அது படாமல் அதுக்கு மருந்து அடிக்கணும். அந்த வெள்ளை பூச்சி அந்த கூடு பிடிக்காம மாதிரி அது பாதுகாக்கணும். இந்த மூணு விஷயம்தான் இந்த நெல்லில் பராமரிக்கிறது. நான் உங்களுக்கு எப்படிங்கிறது நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் உங்களுக்கு கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இது எப்படியெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத. நன்றி, வணக்கம்.